மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் மதுரை வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பார்வையாளர்கள் விமான நிலைய உள்வளாகத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலைய வெளிவளாகத்தில் பயணிகள் கடும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். மத்திய தொழில் பாதுகாப்பு படை, அதிவிரைவு அதிரடிப்படை வீரர்கள் வாகனங்களில் ரோந்து பணியில் சுற்றி வருவதோடு வெடிகுண்டு மற்றும் தடுப்பு பிரிவில் மோப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனை செய்யப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 13ஆம் தேதி காலை ராமநாதபுரத்திலும் அன்றைய தினம் மாலை தேனியிலும் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். இந்த நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல்காந்தி தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளை தமிழகம் வருகை தர உள்ளார். கிருஷ்ணகிரி, சேலம், தேனி, திருப்பரங்குன்றம் ஆகிய 4 ஊர்களில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இதற்காக அவர் பெங்களூருவில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் கிருஷ்ணகிரி வரவுள்ளார்.